அன்பர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஆனா பிள்ளை, நாங்க கொஞ்சம் துக்கமாகவும் இருக்கிறோம். காரணம் என்ன? எங்களுக்கு சாண்டா கிளாஸ் தந்து கிஃப்ட் கிடைக்குமா? எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க சில நேரம் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் என்ன பிள்ளை? ஆனா நாங்க இந்த நேரத்துல பிள்ளை நாங்க பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன? நாங்கள் இப்பொழுது திருவருகையின் காலத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கின்றோம். இந்த திருவருகையின் காலம் என்றால் என்ன? எமது ஆலயங்களில் இந்த திருவருகையின் காலத்தில் ஏற்றப்படும் 5 மெழுகு திரிகள், அவற்றை பற்றி நீங்கள் கடந்த காணொளி மூலமாக நீங்கள் கற்றறிந்தீர்கள். இன்று பிள்ளைகள் எங்கள் திருவருகையின் காலத்தில் முதலாவது மெழுகு திரியை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த மெழுகு திரி பிள்ளைகளே நீல நிறத்தில் காணப்படும். இதை நாங்கள் நம்பிக்கையின் மெழுகு வர்த்தி எனவும் நாங்கள் கூறலாம். இது தீர்க்கர்களின் மெழுகு வர்த்தி எனவும் நாங்கள் சொல்லலாம். காரணம் என்ன பிள்ளைகள்? ஏன் நாங்கள் இதை தீர்க்கர்களின் மெழுகு வர்த்தி என்று சொல்கின்றோம்? காரணம் என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் பாலகனாக பிறக்க போவதை அன்று ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அதே போல் மீகா போன்ற தீர்க்கதரிசிகள் இயேசு பாலகன் பிறப்பதை பற்றி முன்னறிவித்திருந்தார்கள். பிள்ளைகளே, அன்றும் அப்படித்தான். மக்கள் மிகவும் கவலையோடும் கஷ்டங்களோடும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் யோசித்தார்கள், எங்களை விடுவிக்க யாராவது வருவாரா, எங்களை மீட்பதற்கு யாராவது வருவாரா என்று மிகவும் கவலையோடு அவர்கள் இருந்தார்கள். அவ்வேளையில் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு பாலகனாக அனுப்பி எங்களையும் அந்த மக்களையும் மீட்பதற்காக அவர் அனுப்பினார். இதைத்தான் பிள்ளைகளே நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் ஒரு குமாரன் நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு எமக்கு தரப்பட்டுள்ளது, ஆட்சி பொறுப்பு அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியக்கத்தக்கு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசன் என்று அழைக்கப்படும். அதனால் பிள்ளைகளே, சில வேளையில நாங்கள் இந்த கொரோனா காரணமாக நாங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக கவலையாக துக்கமாக இருக்கலாம். அன்று பிள்ளைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த இயேசு இன்றும் எங்களோடு இருக்கின்றார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்ன? அதனால பிள்ளைகள், நாங்கள் கலங்க தேவையில்லை. நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த திருவருகையின் நாட்களை நாங்கள் நம்பிக்கையோடு இயேசு என்னோடு இருக்கின்றார். அவர் என்னுடைய மெய்ப்பன், அவர் என்னுடைய ஆலோசகர், அவர் என்னுடைய தந்தை, அவர் அமைதியின் அரசன் என்ற பிரகாரம் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த திருவருகையின் நாட்களில் இந்த முதலாவது மெழுகு வர்த்தியை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழுவோம். சில நேரத்துல பிள்ளைகள் நீங்க இப்ப என்ன செய்யும்? இயேசு உங்களோடு இருக்கின்றபடியினால நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சரியா பிள்ளை? நாங்க ஒரு சின்ன ஒரு கோரஸ் பாடி நாங்கள் ஜெபிப்போம். என்ன பாட்டு விருப்பம் உங்களுக்கு? நான் நினைக்கின்றேன், நம்பி வா இயேசுவை. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே? நாங்க ஒரு கப்பாடிட்டு நாங்க ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். நம்பி வா இயேசுவை, இயேசுவை நம்பி வா, நம்பினேன் இயேசுவை, இயேசுவை நம்பினேன். அன்பின் ஆண்டவரே,
இந்த நாளை நீ தந்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. இந்த திரு வருகையின் காலத்தில் நீர் இந்த உலகத்தில் பிறந்தீர். அதே போல் திரும்பவுமாக எங்களோடு எங்களை சேர்த்து உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீ சேர்த்து கொள்ளப் போகிறேன். அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி அப்பா. நீர் எங்களை மீட்டீர், எங்களை பாவங்களில் இருந்து மீட்டீர், அதற்காக நன்றி. இந்த கவலையான சூழ்நிலையிலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கையின் நங்கூரம் நீர் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ஒர்க் ஒன்று செய்ய போகின்றோம். எப்படி நாங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம். நீங்கள் இந்த ஹேண்ட் ஒர்க்கை செய்து உங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீல நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், ஹேங் பண்ணி கொள்ளலாம். முதலாவது பிள்ளை, இந்த ஹேண்ட் ஒர்க்குக்கு தேவையானது இப்படி பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ். அதோட உங்களுக்கு விருப்பம் என்றால் இப்படி சில முத்துக்களை நீங்கள் எடுத்து கொள்ளலாம். அதோடு இல்லாட்டி கிளிட்டர் க்ளூவும் நீங்கள் எடுத்து கொள்ளலாம். நாங்கள் பார்ப்போம் இதை எவ்வாறு செய்வதென்று சொல்லி. நீங்கள் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள், இவ்வாறாக நாங்கள் சிசர் மூலமாக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இவ்வாறு நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டி கொண்டு ஒவ்வொரு சைஸ்ல நாங்கள் வெட்டி கொள்ள இருக்கு. கொஞ்சம் நீளமாக இது முதலாவது நீளத்தில் நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். பின்பதாக இப்படி ஒரு நீளம், அதன் பின்பதாக இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம், வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டி கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த பேர்ஸ் அதாவது இந்த முத்துக்களை என்ன செய்ய போகின்றோம், இதன் மேல் நாங்கள் ஒட்ட போகின்றோம். நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், வேறு நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் பிள்ளைகள் ஒட்டி கொண்ட பின்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக்ல நாங்கள் அதை பேஸ்ட் பண்ண போறோம். உயர அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம், ஒட்டிக்கொண்டு பின்னதாக பிள்ளைகள் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங் பண்றதுக்காக ஒரு சின்ன பூல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதையும் நாங்கள் இவ்வாறு ஒட்டிக்கொண்டு சின்ன ஸ்டார் ஸ்டிக்கர்ஸாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் நீங்கள் ஒரு ஸ்டார் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டார் இவ்வாறு வரைந்தும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், இதில் இப்படி ஒட்டி கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்யலாம், இவ்வாறாக பாப்சிக்கல் ஸ்டிக்ஸில் நாங்கள் எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம், அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ செய்து எங்களுடைய கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் எங்களுடைய ட்ரீயில் எங்களுடைய மரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், தொங்க விட்டு கொள்ளலாம்.
இவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய செய்து நீங்கள் தொங்க விட்டு கொள்ளலாம். இவ்வாறான பேர்ஸ் உங்களுக்கு இல்லாவிட்டால் பிள்ளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கிளிட்டர் க்ளூ பாவித்தும் நீங்கள் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். பிள்ளைகளே, நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நான் மகிழ்ச்சியோடு, நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த நம்பிக்கையின் மெழுகு திரியை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பாய் சில்ட்ரன்.